ஏமி கார்மைக்கேல் அம்மாவின் ஊழியத்திற்கு உட்பட்ட கிராமம் ஒன்றில் செம்புலிங்கம் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் பணக்காரரை கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுக்கும் கொள்கையை கொண்டிருந்தான். ஒருமுறை நயவஞ்சகன் ஒருவன் பொய் வழக்கு ஒன்றை தொடுத்து அவனை போலீஸிடம் மாட்டிவிட்டான். போலீஸிடம் அடியும் உதையும் சித்திரவதையும் தான் மிஞ்சும். ஓடி ஒளிந்து கொள் என்று நண்பன் ஒருவன் கூற காட்டுக்குள்ளே ஓடி மறைந்தான் செம்புலிங்கம். செம்புலிங்கத்துக்காக அம்மா இரவு பகலாக ஜபித்து வந்தார்கள். ஒருமுறை ஏமி கார்மைக்கல் அம்மா காட்டில் தங்கி கட்டிட வேலையை மேற்பார்த்து கொண்டிருக்கும் போது செம்புலிங்கம் அம்மாவை சந்தித்தான். போலீஸின் அச்சுறுத்தல் தன் மனைவியின் உயிரை குடித்ததையும் தாயற்ற தன் மூன்று செல்வங்களையும் நினைத்து அம்மாவிடம் அழுதான் செம்புலிங்கம். இயேசுவின் சுவிசேஷத்தை பற்றி அம்மா சுருக்கமாக அவனிடம் எடுத்துரைத்தார். இறைவனின் திருவடியில் இதய பாரத்தை ஊற்ற செம்புலிங்கமும் அம்மாவிடம் தற்காப்பு கன்றி வேறு எதற்காகவும் துப்பாக்கியை தொடுவதில்லை என்று வாக்குறுதி கொடுத்தான். பணக்காரரை கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுக்கும் கொள்கையை விட்டொழிந்தான். செம்புலிங்கத்தின் மேல் கூறப்பட்ட பொய்யான வழக்குகள் நாளுக்கு நாள் மிகுந்தன. ஏமி கார்மைக்கேல் அம்மா செம்புலிங்கத்திடம், நீ நிரபராதியாக மறித்தாய் என கேள்வியுற்றால் என் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும். இரத்தக்கரை படிந்த கைகளுடன் நீ உன் ஆண்டவரை சந்திக்க சென்றாய் என்றால் அந்த துயரத்தை நான் தாங்கிக் கொள்ள முடியுமா என்றார். ஒருமுறை விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு இடத்தில் காட்டிக் கொடுக்கப்பட்டான் செம்புலிங்கம். போலீசார் அவனை சூழ்ந்த நிலையில் உயிரை காத்து கொள்ள அவன் ஓடி தப்பித்திருக்கலாம், அல்லது போலீசாரை சுட்டு தள்ளியிருக்கலாம். ஆனால் இரத்தக்கரைப்படாத கைகளுடன் ஆண்டவரை சந்திக்க விரும்பிய அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கைகளை கூப்பி கர்த்தரை தொழுது கொண்டான். பின்னர் ஒரு புளிய மரத்தடியில் வந்து நிற்கும்போது போலீஸ் அவன் மீது குறிபார்த்து சுட்டனர். இம்மானுவேலை தன் ஆதரவாக கொண்ட செம்புலிங்கத்தின் மரணம் பலரை கிறிஸ்தவர்களாகச் செய்தது. கள்ளன் என்று மற்றவர்கள் அவனை தள்ளினாலும் அம்மாவின் அன்பு புறம்பே தள்ளாத தேவனிடம் அவனை இழுத்துச் சென்றது. டோனாவூரில் குழந்தைகளின் எண்ணிக்கை 70 ஆகிவிட்டது. இவர்களுக்கென தங்கும் அறைகள் அமைத்தால் நலமாயிருக்கும் என்று எழும்பிய ஜபத்திற்கு பதிலாக 200 பவுன் அன்பளிப்பாக வந்தது. மேலும் இக்குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்ய ஒரு தாதிக்காக ஜெபித்தனர். செல்வி மேபல் வேட் அம்மையார் அப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்து வந்தார். ஆலயங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் சிறுமிகளைப் போல ஒழுக்கமற்ற வாழ்க்கை நெறியில் செலுத்தப்படும் சிறு பயன்களை பற்றி அம்மா கேள்விப்பட்டார். நாடக கம்பெனிகள் அப்படிப்பட்ட சிறு பயன்களுக்கு வலை வீசின. இந்த சிறுவர்களையும் சிறுமிகளையும் ஒரே இடத்தில் வைப்பது சரியாகாது என்று சொல்லி சிறுவர்களுக்கென்று தனியே ஒரு நர்சரி கட்டினார் ஏமி கார்மைக்கேல் அம்மா. 20 ஆயிருந்த பையன்கள் 70 ஆயினர். இவ்வளவு பெரிய டோனாவர் குடும்பத்தை நடத்த அம்மையார் இறைவனின் அருட்கரத்தையே சார்ந்திருந்தார். 1926ஆம் ஆண்டு டோனாவூர் ஐக்கியம் பதிவு செய்யப்பட்டது. டோனாவர் குடும்பம் பெரிதாகி கொண்டு வந்ததால் அவர்கள் ஜபத்திற்காக கூடுகிற வகுப்பறை போதுமானதாக இல்லை. ஜப ஆலயம் எழுப்ப வேண்டுமென்பது அம்மையாரது நெடுநாள் ஆசை. 1927ஆம் ஆண்டு அந்த ஆசை நிறைவேறியது. ஆம், ஜப ஆலயம் கடவுளின் நாம மகிமைக்காக அந்த ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சிலுவையை இந்து மக்கள் விக்கிரகமாக வழிபடக்கூடாதென்று எண்ணி எந்தவித சின்னங்களையும் ஜப ஆலயத்தில் அவர் வைக்கவில்லை. மருத்துவமனை ஒன்று கட்ட வேண்டுமென்று நாட்டம் கொண்டார் அம்மையார். அம்மையாரின் ஜபத்தால் மருத்துவமனை எழும்ப ஆரம்பித்தது. டாக்டர் மே பவல் மற்றும் டாக்டர் முரே வெப்ளோ பணி செய்ய டோனாவூருக்கு வந்தனர். இங்கு சிறுவராயிருந்த செல்வங்கள் தாதிகளாகவும் டாக்டர்களாகவும் பணியாற்றுவர் என்ற கனவு நனவாக மலர்ந்தது. ஒரு விசேஷம் என்னவென்றால், மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடக்கும் போது ஆலய மணி ஒலித்து ஜபம் ஏறெடுக்கப்படும். உயர்குடி இந்துக்களின் கோட்டையாகிய களக்காடு பகுதியில் ஆண்டவரின் அன்பை கூற ஒரு இடம் தேடினார் அம்மையார். பேய் உலாவும் வீடு என்று கருதப்படும் ஒரு வீட்டை அவருக்கு கொடுத்தனர். அதில் குளியலறை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அம்மையார்.
இருள் கவ்விய வேளையில் அங்கு தோண்டி வைத்திருந்த குழியை கவனியாது தவறி விழுந்து விட்டார் அம்மையார். கரண்டை காலும் கால் எலும்பும் முறிந்து விட்டது. 20 ஆண்டுகள் அவர் படுக்கையிலேயே இருந்தார். அம்மாவின் நோய் படுக்கை பல புத்தகங்களை எழுதும் வாய்ப்பை அவருக்கு தந்தது. அவர் எழுதிய நூல்களில் சில: தங்க சரட்டில், முள்ளில் மலர்ந்த ரோஜா, மலைகள் அதிர்ந்தாலும், நிலவொளியில் சேகரிக்கும் தங்கம், எருசலேமை நோக்கி, பல கனி, இப்படிப்பட்ட பல புத்தகங்களை அவர் எழுதியுள்ளார். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் 1951 ஜனவரி 18 இறைவன் அடி சேர்ந்தார். அம்மாவின் உடலை அடக்கம் செய்த இடத்தை குறிப்பதற்காக பறவைகள் நீராடும் ஒரு தொட்டியை அங்கே வைத்தனர். ஆம் அன்பானவர்களே, கோயில்களுக்கு விடப்படும் கொஞ்சம் மழலைகளை தேடி கொண்டு வந்து மீட்பின் நற்செய்தியை அறிவித்து நற்குல திராட்சை செடிகளாய் மாற்றினார் அம்மையார். விடுதலை வாழ்வை சுவைத்த நீங்களும் நானும் அதை பிறருக்கு விவரித்து கூற முன் வருவோமா? சுவிசேஷம் வேகமாய் உலகமெங்கும் செல்லனுமே, சுவிசேஷம் வேகமாய் உலகமெங்கும் செல்லனுமே, கடைசி காலம் இது, செயல்பட நீ ஆயத்தமா, உன்னை கொண்டு பெரியவை கத்தரும் செய்ய ஆயத்தம், உன்னை கொண்டு பெரியவை கத்தரும் செய்ய ஆயத்தம், கடைசி காலம் இது, செயல்பட நீ ஆயத்தம்.